திருச்சியில் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இல்ல நீ தயவுபடி காமிக்கல. திங்கள் செவ்வாய் புதன் அந்த மூன்று தினங்களும் வாரத்துல மூணு நாள் முதலமைச்சர் நீ அதாவது இந்த கொரோனா அச்சுறுத்தல் இருக்கிறதுனால நீங்க எல்லாம் போய் அரசு பணி ஆற்றணும், அலுவலர் அன்றாட அலுவலர்களை பார்க்கணும். நம்மளாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்திற்கு ஆளாகி விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதை அந்த அடிப்படையில் நீங்க கேட்டீங்க. நீங்க குறிப்பிட்ட நீங்க தான் தேதியை குறிப்பிட்டு சொன்னீங்க. நான் கூட அப்ப என்ன சொன்னேன்னா இல்ல திங்கள் செவ்வாய் எங்க சென்னைக்கு போறது தமிழ்நாட்டுக்குள்ளார எங்களுடைய செக்ரட்டரியேட் போறது என்ன இருக்கு. நான் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் எங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் நாங்கள் போவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒழிய நான் எந்த இடத்துலையும் தேதி நான் இன்ன தேதி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார் அப்படி நான் சொல்லவே இல்லை. அது அப்படி சொன்னதா நீங்கள் ஊடக நண்பர்கள் தெரிவிச்சிங்கன்னா நான் அதுக்கு கட்டுப்படுறேன். தலைமையிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. தலைமையிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் 6ஆம் தேதி கூட்டம் இருக்கு வாங்க அப்படின்னு எங்களுக்கு அறிவிப்பு இல்லாம எங்களுக்கு ட்விட்டரு இதுலேருந்து வர்றதில்லை. எங்கள் தலைமை கழகத்தில் இருந்து இல்லாட்டி கொரடாட்டை இருந்து எங்களுக்கு தொலைபேசியில் எங்களுக்கு தகவல் வரும். என்னன்னா இயக்கத்தினுடைய முக்கிய தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் ஒன்று கூடி நீங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு நீங்க வெளியிடணும்னு நீங்க ஊடக நண்பர்கள்லாம் கேட்டோன்னே அதை கேட்டுட்டு வந்து மாண்புமிகு கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் 7ஆம் தேதி அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் சொன்னாங்களே ஒழிய அவர் தான் இறங்கி வந்து சொன்னாங்க, கீழே வந்து சொன்னாங்களே ஒழிய மற்றபடி அதில் வந்து ஒரு எந்த விதமான இது திரைமறைவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க மேலே பேசிட்டு வந்து எல்லாத்தோடையும் கலந்து ஆய்வு பண்ணிட்டு வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு துணை ஒருங்கிணைப்பாளர் கீழே வந்து பதில் சொன்னது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களே. கட்சியோட முடிவு தான் 7ஆம் தேதி அறிவிக்கப்படும். அப்போ